தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஹெவன் டிவி மூலமாக மகளிர் மன்றாட்டு ஜெபத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. இந்த மதியான வேளையிலே தூக்கத்தையும் மறந்து பல வேளைகளையும் விட்டு தேவனுடைய சமூகத்தில் பிரசன்னத்தில் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். கர்த்தர் தாமே நம்மளுடைய வேண்டுதல்களையும் ஜபங்களையும் மன்றாட்டுகளையும் கேட்பார். கேட்க வேண்டும், அவர் கேட்பார். அவர் கேட்கிற தேவன், பதிலளிக்கிற தேவன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆகவே இந்த நேரத்திலே நாம் தேவனுடைய சமூகத்திலே அவரை நாடி தேடி ஓடி வாஞ்சையோடு அவரவர் இடத்திலே அமர்ந்து நீ எங்கிருந்து ஜெபித்தாலும் தேவன் அந்த ஜெபத்தை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நேரத்திலே ஒரு நிமிஷம் நாம் ஜெபிப்போம். அன்புள்ள தேவனே, அநேக ஜெபத்திலே இணைந்திருக்கிறார்கள். நாங்கள் ஒருங்கிணைந்து ஜெபிக்கப் போகிறோம் கர்த்தாவே. அதற்கு தடையாக இருக்கின்ற அனைத்து காரியங்களையும் இயேசு கிறிஸ்துவின் மகத்துவம் நிறைந்த வல்லமை உள்ள உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே கட்டிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே, சத்துரு எந்த விதத்திலும் எங்கள் ஜெபங்களுக்கு தடையாக இருக்காதபடி நாங்கள் தடுத்து நிறுத்தி இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே தைரியமாக வந்து நிற்கிறோம். இந்த மதியான வேளையிலே கர்த்தாவே, உம்மோடு கூட பேசுவதற்கு எங்களுக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை ஹெவன் டிவி மூலமாக நீர் அளித்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே வேறுபாட்டின் ஆவி எங்களுக்குள் இருக்குமானால் நீர்தானே அவைகளை எல்லாம் மாற்றி ஒரு மனதின் ஆவியை எங்களுக்கு நீர் கட்டளையிட்டிடலோ. ஆண்டவரே, ஆதி காலத்திலே திரள் கூட்டமான ஜனங்கள் ஒரே இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்த்தார்களே, காரியங்களை சாதித்தார்களே, அற்புதங்களை நடத்தினாரே, அதிசயங்களை செய்தார்களே, அதே போல இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மிடத்திலே கேட்டு அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள இந்த நேரத்தை நீர் ஆசீர்வாதமான நேரமாக பயனுள்ள ஒரு நேரமாக நீர் மாற்றித்தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நீதிமானாக இருந்தாலும் சரி, பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, சில நேரங்களில் சில தேவையில்லாத காரியங்களில் சிக்குண்டு தவிக்கிற காரியத்தை நாம் அநேகரிடம் காண முடிகிறது. நம்மிலே அநேகர், நாம் கூட தான் இங்கே இருக்கிற இதற்கு இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற அநேகரில் பலர் நேர்மையானவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு சிலர் ஒரு சில காரியங்களிலே சிக்கிக்கொண்டு அதிலிருந்து வெளியே வர முடியாதபடி தவித்து கொண்டிருக்கலாம். தேவன் இந்த நாளிலே அப்படிப்பட்டவர்களை சீர்திருத்தி அந்த சிறையிருப்பிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வர விரும்புகின்றார். உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள், மதுபானம், அடுத்து சிற்றின்பம், அடுத்து போதைப் பொருள்கள். இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அநேக காரியங்கள் உலகத்திலே மனிதனை அடிமைப்படுத்தி வைத்து விடுகிறது. அது தேவனுடைய பிள்ளைகளானாலும் சரி, தேவ ஜனங்களானாலும் சரி, அந்த மாதிரி சில காரியங்களில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் சிறையிருப்பு. சிறையிருப்பை திருப்பும் தேவன் நமது தேவன். இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற
அன்பான ஹெவன் டிவி நேயர்களே, நீங்கள் எந்த காரியத்தில் சிக்கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறீர்களோ அதிலிருந்து இந்த நாளிலே நீங்கள் வெளியே வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமும் அவருடைய பிரியமும் அவருடைய வாஞ்சையும் அவருடைய விருப்பமுமாக இருக்கிறபடியால் இந்த வசனங்களை நீங்கள் கேட்டு நீங்கள் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் அல்ல, தேவன் கொடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். செப்பனியா 3:20 அக்காலத்திலே உங்களை கூட்டி கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன், உங்கள் கண்கள் காண உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். உங்கள் கண்கள் காண உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது, நமது தேவன் சிறையிருப்பை திருப்பும் தேவன். உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள், குடி பழக்கம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? இல்லை பிள்ளைகள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சமாதானமாக அந்த இல்லம் இருக்குமா? தகப்பன் வீட்டிற்கு வருகிறார் என்றால் மனைவி முதலாவது பயப்படுகிறாள், பிள்ளைகள் எல்லாம் அப்படியே பதபதைத்து போய் என்ன செய்வாரோ ஏது செய்வாரோ என்று கலங்கி தவித்து கொண்டிருக்கிற குடும்பமாக அது மாறிவிடுகிறது. அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குமா? சமாதானம் இருக்குமா? மகிழ்ச்சி இருக்குமா? தேவனின் பிரசன்னம் இருக்குமா? இருக்கவே இருக்க முடியாது. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய ஒரு சிறையிருப்பு அந்த குடும்பத்தையே சீரழித்து விடுகிறது, குடும்பத்தின் சமாதானத்தையே கெடுத்து விடுகிறது, குடும்பத்தின் நிம்மதியையே கெடுத்து விடுகிறது. பிள்ளைகள் ஒருவிதமான பயத்திலேயே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் சரியாக சாப்பிட முடிவதில்லை, நண்பர்களோடு பழக முடிவதில்லை. இதே பதட்டம் அவர்கள் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எந்த ஒரு தீய பழக்கத்தில் சிக்குண்டு இருந்தாலும் இந்த நாளில் தானே, இந்த நேரத்தில் தானே, இந்த நிமிடத்தில் தானே அதிலிருந்து வெளியே வந்துவிடுங்கள். அல்லேலூயா! கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் தேவன். சங்கீதம் 126:2-3 சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது. யாருடைய சிறையிருப்பு? ஏதோ ஒரு அந்நியனுடைய சிறையிருப்பு என்று தேவன் சொல்லி இருக்கிறாரா? சீயோன் என்றால் நாம் தான். நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது எளிதாக உங்களை கர்த்தர் திருப்பி விடுவார். திருப்பும் போது சொப்பனம் காண்பவர்கள் போல் இருப்போம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய வாய் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக்கொள்வார்கள். அல்லேலூயா! அல்லேலூயா! சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிற தேவனாக இருக்கிறார். அது சிற்றின்பமாக இருக்கலாம், அது களியாட்டுகளாக இருக்கலாம், அது மதுபான போதையாக இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் அவரவருக்கு தெரியும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் சிக்கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆகவே இந்த நாளிலே தேவன் பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், உங்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்ப இந்த நாளிலே நார்மல் மனிதராக மாறிவிடுங்கள். சங்கீதம் 14:7 சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அல்லேலூயா! சீயோனின் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது. யாருடைய சிறையிருப்பு? தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது அவர் திருப்ப விரும்புகின்றார். இந்த நாளிலே உங்களை அர்ப்பணியுங்கள், ஒப்பு கொடுங்கள், தேவனுடைய பலத்தை கேளுங்கள், தேவனுடைய உதவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் சொல்லி இருக்கிறார், நான் திருப்புவேன் என்று.
ஆனால் அவராக வந்து திருப்பி விட முடியாது. நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நீங்கள் திருப்புவதற்கு உதவி செய்வார். இந்த நாளிலே அந்த காரியத்தை நீங்கள் செய்து தேவனுக்கு உகந்தவர்களாக மாறிவிடுங்கள். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபம் செய்த பொழுது அவனுடைய சிறையிருப்பு நீக்கப்பட்டது. அவன் முன்னிருந்த நிலைமையை காட்டிலும் பல மடங்கு ஆசீர்வாதங்கள், டபுள் மடங்கு ஆசீர்வாதங்களை, இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். அன்பான ஹெவன் டிவி நேயர்களே, இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு நிமிடம் உங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து எந்த சிறையிருப்பிலே நீங்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களோ வெளியே வந்துவிடுங்கள். ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு உண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல விளைகின்றேன். பல வருடங்களுக்கு முன்பு சிறையிருப்பை திருப்பும் தேவன் என்ற தலைப்பில் கோலிகாட் டிவியில் ஒரு செய்தியை நான் கொடுத்திருந்தேன். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேசி அதை நான் கொடுத்திருந்தேன். அப்பொழுது அந்த செய்தி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நேரங்களில் வரும். அந்த செய்தியை கேட்ட ஒரு மனிதர், மிகப்பெரிய ஆஃபீஸர், நல்ல வசதி படைத்தவர், அவர் ஒரு 12 இருக்கும் லண்டனிலிருந்து எனக்கு ஃபோன் வந்தது, நீங்கள் தான் ஜாய் மேத்யூ அம்மாவா? நான் என்னுடைய சிறையிருப்பிலிருந்து, குடிபோதையிலிருந்து திரும்ப வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறேன் அம்மா. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குமோ எனக்கு சொல்ல முடியாது. ஒரு வாரம் கழித்து நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுகிறேன், மாறிவிட்டேனா இல்லது அப்படியே தான் இருக்கிறேனா என்பதை நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு என்று அவர் சொல்லிவிட்டு வைத்து விட்டார். உடனே நான் எழுந்து அந்த நம்பரை குறித்து வைத்து கொண்டேன். ஏனென்றால் ஒரு வாரம் கழித்து நாமாகவே அவருக்கு ஃபோன் செய்து கேட்டுவிடலாம் என்று குறித்து வைத்திருந்தேன். ஒரு வாரமானது, நான் மறந்து விட்டேன். ஆனால் அவர் ஃபோன் செய்தார், அம்மா நான் இப்பொழுது பூரணமாக என்னுடைய அநேக சிறையிருப்புகளிலிருந்து நான் திரும்பிவிட்டேன். நான் உங்களிடம் சொன்னது குடிப்பழக்கம் மட்டும்தான். ஆனால் என்னிடத்தில் பலவிதமான கெட்ட பழக்கங்கள் இருந்தது. நான் இயேசுவை அறிந்து ருசித்து மறுதலித்து போன நான் அந்த சிறையிருப்பை திருப்பும் தேவன் என்ற அந்த ஒரு செய்தி என்னை மாற்றினது. இப்பொழுது நான் மிகவும் நல்ல நேர்த்தியான மனிதனாக, கிறிஸ்துவுக்கு பிரியமானவனாக மாறிவிட்டேன் என்று சொன்னார். கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது தேவன் மாற்றுவார். இதை நீங்கள் உணர்வீர்கள். அதை நீங்கள் ஹெவன் டிவிக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிப்போமா. அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அநேகர் இந்த நேரத்திலே தங்களை உமக்கு ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிறையிருப்பு என்னவென்று அவரவர்களுக்கு தெரியும். பலர் பலவிதமான காரியங்களில் சிக்கொண்டு வெளியே வர வேண்டுமே, வெளியே வர வேண்டுமே என்று எத்தனை நாட்களோ முயற்சி எடுத்து அந்த முயற்சி பயனற்றதாக போய்விட்டது. ஆனால் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பேசியிருக்கிறபடியால் நிச்சயமாகவே கர்த்தர் அவர்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்களுடைய சிறையிருப்பிலிருந்து அவர்களை திருப்பி கொண்டு வருவார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இந்த நாளிலே அநேகருக்கு இந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கொடுத்து தங்களுடைய சிறையிருப்பின் காரியங்களை நினைவுபடுத்தி அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்ற ஆவலை கொடுத்து, வாஞ்சையை கொடுத்து, தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே இறங்கும் அப்பா, இறங்கும். ஒரு ஆத்துமா மனம் திரும்பும் பொழுது பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகிறது அல்லவா? அநேகர் சிறையிருப்புகளிலிருந்து இந்த நாளிலே இந்த செய்தியை
பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறபடியால் நீர் அநேகரை திருப்பும் ஆண்டவரே, அநேகரை சிறையிருப்பிலிருந்து கெட்ட தீய பழக்கங்களிலிருந்து சிக்கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறவர்களை இந்த நேரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறபடியால் இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, சிறையிருப்பை திருப்பும் தேவனே, உம்முடைய ஜனங்களின் சிறையிருப்பை திருப்பும் தேவனே, கர்த்தாவே, அவர்களுக்கே அது கனவு காண்பது போல தோன்றும் அப்படிப்பட்ட ஒரு திருப்பத்தை நீர் கொடுத்து கொண்டிருக்கிறே. நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இனி வருங்காலத்திலே அநேகர் இதை சாட்சியாக சொல்லப் போகிறார்கள். அப்படி நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் நேபாள தேசத்துக்காக ஜெபிப்போம். நேபாள தேசத்தின் மேலே தேவன் மிகவும் அக்கறையும் கரிசனையும் கிருபையும் தயவும் உள்ளவராக இருக்கிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன். இது நமது சகோதரர் மேத்யூ, நம்ம மிஷினரி, நேபாள தேசத்து மிஷினரி மேத்யூ பிரதர் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொன்ன ஒரு காரியத்தை நான் குறித்து வைத்திருந்தேன். அது என் ஞாபகத்துக்கு வருகிறது, நான் சொல்லுகிறேன். நேபாள தேசத்திலே 2015 வருடம் என்று நினைக்கிறேன், பிப்ரவரி 25 தேதி என்று நினைக்கிறேன், எனக்கு அது சரியாக தெரியவில்லை. அந்த நாட்களிலே நமது ஸ்தாபகர் மிஷினரி மேத்யூ பிரதர் அவர்கள் அங்கே உபவாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆலயம் கட்டி இருக்கிறார்கள். அந்த ஆலயத்தின் திறப்பு விழா 26 தேதி வைத்திருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் சில பேராக கூடி உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். 25 தேதி மகா பயங்கர பூகம்பம் வந்து உலகமே திரும்பி பார்க்கிற அளவிலே அப்படிப்பட்ட ஒரு பூகம்பம், எல்லா வீடுகளும் அழிந்து விட்டது, கட்டடம் என்னவாகும், ஆலயம் கஷ்டப்பட்டு கட்டி தேவனை ஆராதிப்பதற்காக கட்டப்பட்ட கட்டிடம் 26 தேதி திறக்கப்பட இருக்கிறது. இவர்கள் உபவாசத்தில் இருக்கிறார்கள். அது எழுந்து வந்து பார்க்கும் பொழுது சுற்றிலும் உள்ள எல்லா வீடுகளும் அழிந்து விட்டது, ஆனால் அந்த கட்டடம் அப்படியே நின்று கொண்டிருந்தது. கர்த்தர் அந்த கட்டடத்தை காப்பாற்றினார் என்றால் அந்த தேசத்தின் மீது எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த உபவாச ஜபத்திற்கு, அவர்கள் ஜபித்த ஜபத்திற்கு தேவன் எவ்வளவு நல்லவராக இருந்து அதை கேட்டு அந்த கட்டடத்தை காப்பாற்றி கொடுத்திருக்கிறார். இதை நான் சொல்லவில்லை, இதை மேத்யூ பிரதர் மிஷினரி நேபாள தேசத்து மிஷினரி இன்டர்வியூவில் சொல்லி நான் கேட்டதைத்தான் இப்பொழுது சொல்லுகிறேன். அவர்களிடம் கேட்டார்கள், நேபாள தேசத்திலே நீங்கள் மிஷினரி ஊழியம் இத்தனை ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறீர்களே, மறக்க முடியாத நிகழ்ச்சி ஒன்றை சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது இதை அவர் சொன்னார், அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, நேபாள தேசத்தின் மேலும் கர்த்தரின் கரிசனை எத்தனையாக இருக்கிறது. அந்த ஸ்தாபகர் டைரக்டர் மேத்யூடைய பிரதருடைய ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது பார்த்தீர்களா? கர்த்தர் நல்லவர். அவரிடம் கேட்கும் பொழுது உலகமே அந்த புரட்டி போடப்பட்டாலும் தேவனுக்காக கட்டப்பட்ட ஆராதனை ஸ்தலத்தை கர்த்தர் காப்பாற்றினார். ஜெபிப்போமா? ஆண்டவர், அன்பு இறக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நேபாள தேசத்துக்காக வருகிறேன் ஆண்டவரே. நேபாள தேசத்தின் மீது நீர் எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறீர். நமது மிஷினரி மூலமாக 70 மிஷினரிக்கு மேலுக்கு மேலே உற்பத்தி பண்ணி வைத்தியத்திற்கிறீர்களே. வைத்தியம் அங்கு செய்யப்பட்டு வருகிறது, மருத்துவ உதவி செய்யப்பட்டு வருகிறது, அவங்க உள்ள மக்களுக்கு தேவையான பொருட்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது, சமூக சேவை அங்கே செய்யப்பட்டு வருகிறது. ஆண்டவரே, நீர்தாமே அந்த தேசத்தை ரட்சிப்புக்குள்ளாக நடத்த வேண்டும். அந்த தேசத்திலே நீர் ஒரு மறுமலர்ச்சியை கொடுத்திருக்கிறீர், ஒரு புதிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறீர், அநேக திருப்பங்களை கொடுத்திருக்கிறீர், அநேக ஆராதனைகளை நடத்த கிருபை செய்திருக்கிறீர், அநேக மக்கள் உண்மை கண்டுகொள்ள கிருபை செய்திருக்கிறீர். இன்னும் கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள் கர்த்தாவே, அவர்களையும் நீர் ரட்சித்து
அந்த தேசமே உமக்கு சொந்தமானதாக மாற நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹலலூயா, ஹலலூயா. எருசலேமுக்காக ஜெபிக்கும்படியாக வசனம் சொல்லுகிறது. எருசலேம் ஆண்டவராகிய இயேசு இஸ்ரவேல் தேசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து அங்கேயே சிலுவையில் அறையப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த ஒரு தேசம். அது மட்டுமல்ல, அவருடைய பாதங்கள் இரண்டாம் வருகையிலேயே அந்த ஒலிவ மர மலையிலே வந்து இறங்க போகிறது. அந்த தேசம் சின்ன தேசமாக இருந்தாலும் சுற்றிலும் உள்ள எல்லா தேசங்களும் அந்த தேசத்தை தாக்கி ஒன்றும் இல்லாமல் அழித்து போடும்படியாக பல திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த தேசமானது பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. சியோன் என்று அழைக்கப்படுகிறது, சாலேம் என்று அழைக்கப்படுகிறது, த ஃபெய்த்ஃபுல் சிட்டி என்று அழைக்கப்படுகிறது, த ஹோலி சிட்டி, த ஜாய்ஃபுல் சிட்டி, சிட்டி ஆஃப் ஜீசஸ், த சிட்டி ஆஃப் அவர் காட், த த்ரோன் ஆஃப் த லார்ட், த ஹோலி மவுண்டன் என்று பல பெயர்களில் எருசலேம் அழைக்கப்படுகிறது. அது நம்முடைய பரிசுத்த நகரம். அந்த தேசத்தை தேவன் பாதுகாத்துக் கொள்வார் என்றாலும் ஜெபம் தேவைப்படுகிறது. ஜெபிக்கும்படியாக வசனம் சொல்வதால் எருசலேம் தேசத்திற்காக வருகிறேன், இஸ்ரேல் தேசத்துக்காக வருகிறேன். ஆண்டவரே, பல தேசங்கள் என்ன எதிர்த்தாலும் ஒன்று செய்ய முடியாது, ஆனாலும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிராக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களையும் நீர் வாய்க்காமல் போகப்படும்படியாக நான் இந்த நேரத்தில் செபிக்கிறேன். ஆண்டவரே, யாரும் எதுவும் பண்ண முடியாது என்று தெரிந்தாலும் அந்த எருசலேமின் பாதுகாவலுக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எருசலேம் இஸ்ரவேலை தேசத்தை நீர் பாதுகாத்திரலும், யாரும் அதை எந்த விதத்திலும் சேதப்படுத்தாதபடி உம்முடைய பரிசுத்த கரம், பாதுகாப்பின் கரம் நீட்டப்படட்டும், நீட்டப்படுவதாக இந்த நேரத்தில். எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே அந்த இஸ்ரவேல் தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேசத்திலே இப்பொழுது அந்த கொரோனா என்ற பாதிப்பு 1000 கீழே குறைந்துவிட்டது, முற்றிலுமாக இல்லை என்ற ஒரு நிலை வந்துவிட்டது. ஆனாலும் கர்த்தாவே, நாங்கள் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். அடுத்த அலை ஒன்று வந்துவிடாதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் முதல்ல வருவதற்கு முன்னாகவே தடுத்து நிறுத்துகிறோம். எந்த அலையும் இனிமேல் வராதபடி நீர் பாதுகாத்து கொள்ளும். இப்பொழுதுதான் ஒரு நார்மல் நிலைமை வந்திருக்கிறது. பிள்ளைகள் எல்லாரும் பள்ளிக்கூடத்திற்கு செல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அவரவர்கள் தங்கள் பணியை செய்ய ஒரு நார்மல் நிலை வந்திருக்கிறது. இதை காப்பாற்ற வேண்டிய பாதுகாப்பின் கரம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எந்த அலைகளும் சேதப்படுத்தாதபடி எங்கள் நாட்டை காட்டுக்கொள்ளும். எங்கள் நாட்டிலே நல்ல அரசாட்சியை கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாரிகளையும் ஆண்டவரே, நாட்டை ஆளுகிறவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அமைதலுள்ள ஜீவனம் பண்ண வேண்டுமானால், ஒழுக்கமுள்ள ஜீவனம் பண்ண வேண்டுமானால், தேவ பக்தியுள்ள ஜீவனம் பண்ண வேண்டுமானால் அதற்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டுமே. அல்லேலூயா. இந்த நேரத்திலே எங்கள் தேசத்தில் உள்ள அதிகாரிகளுக்காகவும், முதலமைச்சருக்காகவும், மற்ற எல்லா அதிகாரிகளுக்காகவும், பொறுப்பில் இருக்கிறவர்களுக்காகவும், எல்லா துறைகளுக்காகவும், துறைகளில் வேலை செய்கிற எல்லா அதிகாரிகளுக்காகவும் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். முப்படை வீரர்களுக்காக ஜெபிக்கிறேன், இராணுவ வீரர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர்தாமே பொறுப்பெடுத்து எல்லாரையும் பாதுகாத்து எல்லோரும் உமக்கு பயந்து அரசாட்சியை நடத்தி நாட்டை ஒரு நல்ல சீருள்ள நாடாக மாற்றும்படியாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் அடுத்து முக்கியமாக ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அநேக காரணம் இல்லாமல் எல்லா நல்லா இருந்தும் ஒழுங்காக செய்தும் ஒடுக்கப்படுகிறார்கள். அது மிகவும் கடினமான ஒரு காரியமாகும். ஒடுக்கப்படுதல் அடிமைத்தனத்திற்கு உட்படுத்தப்படுதல்.
இப்படிப்பட்ட அநேகர் தேவ பிள்ளைகள் மாட்டிக்கொண்டு தவிக்கிறார்கள். கணவன் ஒடுக்குகிறார், பிள்ளைகள் ஒடுக்குகிறார்கள், உறவினர் ஒடுக்குகிறார்கள். எல்லாம் இருந்தாலும் வேலை ஸ்தலத்திலே சென்று நிம்மதியாக வேலை செய்துவிட்டு வரலாம் என்றால் அங்கு அதைவிட ஒடுக்கப்படுகிறார்கள், நன்மை செய்து ஒடுக்கப்படுகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட நிலையில் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், வசனம் சொல்லுகிறது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நீங்கள் உங்கள் காரியங்களை போய் யாரிடமும் சொல்லி அளவோ அல்லது கவலைப்படவோ வேண்டிய அவசியம் இல்லை. ஒடுக்கப்பட்டிருக்கிறவர்கள், சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள் நேராக தேவனுடைய சமூகத்தில் சென்று, நான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேனே ஆண்டவரே, நீர் நீதியையும் நியாயத்தையும் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீரே, ஆகவே இந்த நேரத்தில் எங்களை அங்கு அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணித்து ஒடுக்கப்பட்ட நிலையிலிருந்து விடுவித்தருளும் என்று கண் கலங்கி கதறி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும், எந்த மாதிரி ஒடுக்கத்தில் இருக்கிறார்களோ அதிலிருந்து விடுதலை அளித்திரளும். விடுதலை அளிக்கிற விடுதலையின் நாயகன் நீர். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நீர் நான் விடுதலையாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஆகவே ஒடுக்கப்படுகிற இந்த நேரத்தில் கதறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் நீதியையும் நீர் நியாயத்தையும் செய்து அந்த ஒடுக்கத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவன் தாமே இந்த மத்தியான வேளையிலே நம்மளை அற்புதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், அல்லேலூயா. காலை முதல் அந்தி மாலை வரை கர்த்தாய் ஜெபித்திடுவோ. ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோ. காலை முதல் அந்தி மாலை வரை கர்த்தாய் ஜெபித்திடுவோ.